வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக மைத்திலி பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். பசுவை கொன்றதாக நால்வர் மீது தாக்குதல், உத்தரப்பிரதேசத்தில் கலவரம், 21 பேர் கைது. தெலுங்கானாவில் முழு அடைப்பால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, விவசாய கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டம். தன்னுடைய தரப்பை வெளிப்படுத்தவே தலைமறைவாக இருந்தேன், கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்படும் யுவராஜின் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. திமுக ஆட்சி வந்தால் மீனவர் நலன் காப்போம், விடியல் மீட்பு பயணத்தில் மு க ஸ்டாலின் பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் பசுவதை கொன்றதாக கூறி 4 பேர் நேற்று தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி மாவட்டம் பிசாதா கிராமத்தில் சில நாட்களுக்கு முன் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக பரவிய வதந்தியால் முகமது அக்லாக் என்பவர் அடித்துக் கொல்லப்பட்டார். அக்லாக்கின் இளைய மகன் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகாயமடைந்தார். இந்த படுகொலைக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இதேபோல் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மைன்புரி மாவட்டத்தில் உள்ள நகரியா கிராமத்தில் பசுவதை கொன்றதாக கூறி 4 பேரை கிராம மக்கள் சிலர் கடுமையாக தாக்கினர். பசுவதை பற்றிய தகவல் பரவியதால் ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டு வாகனங்களுக்கு தீ வைத்தனர். பின்னர் இங்கு விரைந்த காவல்துறையினர் தாக்கப்பட்டவர்களை மீட்டனர். வன்முறை தொடர்பாக 21 பேரை கைது செய்யப்பட்டிருப்பதுடன் சுமார் 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. एक ऐसी सरकार का विरोध कर रहे हैं जो जनहित में काम कर रही है. जिस दिन से श्री अखिलेश यादव जी ने मुख्यमंत्री पद की शपथ ली है तभी से इनका कोई एजेंडा नहीं है. यदा कदा घटनाओं में आकर के अपनी उपस्थिति दर्ज करना उनका राजनीतिक एजेंडा है. देखिए, मैं कहूंगा कि इस देश के अंदर जब तक एक दूसरे की आस्था का सम्मान नहीं किया जाएगा, सरकार को चाहिए सख्त कार्रवाई करे. उनको हिदायत देते हैं, इंस्ट्रक्शंस देते हैं कि इस तरीके के बयान दो ताकि आपस के अंदर झगड़े हों. இதனிடையே மைன்புரி விவகாரம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வளர்ச்சியை விடுத்து இதுபோன்ற தேவையற்ற விவகாரங்கள் பெரிதுபடுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். तो जब भी चुनाव आता है मैं समझता हूँ कि जनता के बीच यदि राजनीतिक पार्टियों को संवाद करना चाहिए, इन मुद्दों पर संवाद करना चाहिए जनता के साथ कि हम आएंगे, हमारी सरकार बनेगी तो हम क्या विकास करेंगे, हम कैसे किस प्रकार की हम गवर्नेंस देंगे, इस पर चर्चा होनी चाहिए. தெலுங்கானாவில் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்யக்கோரி நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை படிப்படியாக ரத்து செய்யாமல் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யக்கோரி காங்கிரஸ், தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா உள்பட மாநில எதிர்க்கட்சிகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. அதிகரித்து வரும் விவசாயிகளின் தற்கொலைகளை கண்டித்தும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி தலைநகர் ஹைதராபாத் உள்பட பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். முழு அடைப்பினால் தெலுங்கானா மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடைகள், வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருப்பதுடன் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனிடையே ஆந்திர மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து கேட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார். குண்டூர் மாவட்டம் நல்லப்பாடு கிராமத்தில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரதம் இன்று 3வது நாளாக தொடர்கிறது. அங்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். ஜெகன்மோகன் ரெட்டியின் உடல்நிலையை ஆந்திர அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் இன்று அமளி ஏற்பட்டு தேசிய மாநாட்டு கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாட்டிறைச்சி பிரச்சினை தொடர்பாக காஷ்மீர் சட்டப்பேரவை தொடர்ந்து அமளியை சந்தித்து வருகிறது. காஷ்மீரில் மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற ஜம்மு கிளை உத்தரவிட்டதை அடுத்து கடந்த 6ஆம் தேதி சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அவை கூடியதும் காஷ்மீரிலிருந்து வரும் வாகனங்கள் ஜம்முவில் உள்ள உதம்பூரில் தாக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். வாகனங்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து தேசிய மாநாட்டு கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.
மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் மதிஹாரா, பசிதேவா, கோரிவாரி உள்பட நான்கு வட்டங்களில் கடந்த 3ஆம் தேதி கடும் வன்முறை சம்பவங்களுக்கு இடையே உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வன்முறை காரணமாக மாநில தேர்தல் ஆணையர் சுசந்தா ரஞ்சன் உட்பாத்தியாய் தமது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. இதில் தேர்தல் நடத்தப்பட்ட 41 வார்டுகளில் 37 வார்டுகளில் மமதா பானர்ஜி தலைமையிலான ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். பீகாரில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் போகிறது. நாளை மறுநாள் அங்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. பீகாரில் உள்ள 243 தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. 49 தொகுதிகளில் முதல்கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த 49 தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அங்கு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி, சோனியா காந்தி, ராகுல், நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ், ராம்விலாஸ் பாஸ்வான் உள்பட பல தலைவர்கள் பிரச்சாரம் செய்துள்ளனர். வாக்குப்பதிவின் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்த பீகார் மாநிலம் கயாவில் ராணுவத்தினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். 1965 ஆண்டு பாகிஸ்தான் போரின் நினைவாக இந்திய ராணுவம் அமைத்திருக்கும் கண்காட்சியை மக்கள் அதிக அளவில் பார்த்து ரசித்து வருகின்றனர். 1965 ஆண்டு பாகிஸ்தானுடன் நடந்த போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இதன் 50வது ஆண்டு நினைவு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தலைநகர் தில்லி ராஜபாதையை தொடர்ந்து இமாச்சல பிரதேச தலைநகர் சிம்லாவில் இந்திய ராணுவம் கண்காட்சி ஒன்றை அமைத்துள்ளது. மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவ் விராத் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மக்கள் அதிக அளவில் திரண்டு ஆர்வத்துடன் இந்த கண்காட்சியை ரசித்து வருகின்றனர். पूरे देश में 65 का सेलिब्रेशन हुआ है, उनका पूरे देश में हर जगह इसके ऊपर चर्चा हुआ है और दिल्ली में एक खास एग्जीबिशन भी लगाया गया था जहां काफ़ी लोगों ने आके उसको राजपथ पर देखा था। तो हमने सोचा कि शिमला में भी, शिमला वासियों को भी एक मौका मिलना चाहिए ये इसके जो डिटेल्स हैं उसको देखभाल करने, खासकर हमारे बच्चों को, ताकि उनको एक प्रेरणा हो और एक उत्साह हो। வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வென்று திமுக ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நலன் காக்கும் அரசாக செயல்படும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நமக்கு நாமே விடியல் மீட்பு 2ஆம் கட்ட பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று ஈரோடு மாவட்டத்தில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பவானிசாகர் அணைக்கு சென்ற அவர் அணையின் நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்து குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அணை பகுதியில் உள்ள அண்ணா நகரில் வசித்து வரும் மீனவர் குடும்பங்களை சந்தித்து ஸ்டாலின் கலந்துரையாடினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் பறிக்கப்பட்ட மீனவர்களின் அனைத்து சலுகைகளும் உடனடியாக திரும்ப நடைமுறைப்படுத்தப்படும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். தன்னுடைய தரப்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தலைமறைவாக இருந்ததாக கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜ் தெரிவித்துள்ளார். தலைமறைவாக உள்ள யுவராஜ் இன்று நமது வேந்தர் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். கோகுல்ராஜ் கொலை வழக்கு, விஷ்ணு பிரியா தற்கொலை, நீங்கள் தலைமறைவு, இதை மூணுத்தி நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? அதாவது கோகுல்ராஜ் கொலை வழக்கு தான் இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி. இந்த தொடர்ந்து தான் இவ்வளவு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு நேர்மையான உயிரிழப்பு, இது எல்லாமே இதை தொடர்ந்து தான் நடந்திருக்கு. இதில் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு அரசு அதிகாரி, அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, மேல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி சட்டத்துக்கு புறம்பாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்தால் இந்த சமுதாயத்தின்பால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை, எவ்வளவு பெரிய ஒரு பதட்டத்தை, எவ்வளவு பெரிய ஒரு பொருள் இழப்பை, மனநிமிதியை வந்து ஒரு குலைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு இருந்த சூழ்நிலை வந்து இப்போ கைது ஆயிருந்தேன் அப்படின்னீங்கன்னா எந்த உண்மையுமே வெளியே தெரியாது. நீங்கள் ஊடகங்களில் கூட ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, டெரரிஸ்ட் வந்து நிரந்தர குண்டச்சத்தில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சிருப்பீங்கன்னா வெளியே வரமாட்டேன். அது குறிப்பிட்டு சொன்னால் நம்ம அத்திப்பட்டி காணாமல் போன மாதிரி நம்ம வாக்காளர் பட்டியலிருந்து நான் காணாமல் கூட போயிருக்கலாம், மொத்தமாகவே மூத்தி மூடி மறைச்சிருப்பாங்க. இப்போ சரண்டர் ஆகிறதுக்காரணமே காவல்துறை சுட்டு பிடிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து நான் பயந்துட்டு இப்போ வந்து சரண்டர் ஆகலை. அது 100% ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா
உயிரை படைய வச்சு தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் எடுத்து அது ஒரு ஐஜி லெவல்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா இதுல பின்னாடி என்ன வேணாலும் நடக்கும். உயிரை பணைய வச்சுதான் செய்யறோம், உயிர் போனா போயிட்டு போகுது, அதை பத்தியில எங்களுக்கு கவலை இல்லை. இதுக்கு உயிருக்கு பயந்துகிட்டு இவங்க சுட்டு பிடிப்போம்னு சொல்லிட்டதுனால வந்து நான் சரண்டர் ஆகல. அவங்க எப்படி என்ன குற்றவாளின்னு சொல்லி ஊடகங்கள்ல வந்து பிரகடனப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்றதுக்கு சட்ட ரீதியா எனக்கு வந்து உரிமை இருக்கு. நீங்க தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரிச்சு பேசுறதே தப்பு இல்லைன்னு உச்ச நீதிமன்ற உத்தரவே போட்டிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள என் நான் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவன், அவ்வளவுதான், குற்றவாளி இல்லை. நாளை அதாவது 11/10/2015 நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் மெயின் ரோட்ல மாருதி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிபிசிடி விசாரணை அதிகாரிகள் அலுவலகத்தில் விசாரணை அதிகாரிகளாகிய உயர்திரு மதிப்பிற்குரிய அன்பு சாரு, நம்ம நாகஜோதி மேடம், என் வழக்கின் விசாரணை அதிகாரியான ஸ்டாலின் சாரு, அவரு ஏடிஎஸ்பி சாரி டிஎஸ்பி வேலன் சாரு, இவங்க முன்னாடி நான் ஆஜராகிறேன், நாளை காலையில ஆஜராகிறேன். அப்போ உங்களோட வாக்குமூலம் எதை மையப்படுத்தி இருக்கும்? என் அந்த உண்மையாக என்ன நடந்தது அந்த கோவிலே ஆகட்டும் பின்னாடி ஆகட்டும் இந்த வழக்கின் தொடர்ச்சியிலாகட்டும் என்னென்ன எந்த மாதிரியான தவறுகள் நடந்தது, இதில் எந்தெந்த விதத்தில் நான் குற்றவாளி இல்லை, நான் அன்னைக்கு வந்து அந்த சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் நான் எங்கே இருந்தேன், அதுக்கான சாட்சிகள் என்ன, ஆதாரங்கள் என்ன, எல்லாமே வீடியோ ஃபுட்டோஜோட் இருக்கு. நான் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் இங்கே இது பண்ணுறத கூட சங்கீரி அசோசியேஷன் பங்கில் நான் இருக்கேன், அந்த பங்கில் வீடியோ கவரேஜில் பதிவாயிருக்கு, எல்லாமே இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. இது அத்தனையும் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவோம். அதுக்கு மேலே அவங்க சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. வேந்தர் டிவியின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க உதவியிருக்கு, மிக்க நன்றி. முடிவுக்கு வந்த மீனவர் வேலை நிறுத்தம், மீண்டும் கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மீனவர்கள், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மதுவால் குடும்பங்கள் சீரழிவதை தடுக்க தமிழகத்தில் படிப்படியாக மது கடைகளை மூட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் சட்டப்பேரவை தொகுதி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து பங்கேற்று ஐஜேகே கொடியை ஏற்றி வைத்து தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்தார். பின்னர் மது விளக்கை வலியுறுத்தி நேரு திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ஐஜேகே செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, தமிழகத்தில் மதுவால் குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக தெரிவித்தார். மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மனிதன் குடித்து குடிக்கு அடிமையாகிவிட்டான், அதை தடுக்க வேண்டும் என்றால் அந்த குடியை நிறுத்த வேண்டும். முதலில் கடை நேரத்தை குறைக்க வேண்டும், அது மட்டுமல்ல எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், மற்றும் இந்த குடிக்கு அடிமையானவர்களை கவர்மெண்ட் ஸ்கீம்ல சேர்த்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அவர் ரெக்கவரி பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மதுவை மீட்டெடுக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை பொதுச்செயலர் நெல்லை ஜீவா, மாநில மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன், தென்மண்டல அமைப்பு செயலர் இருதயராஜ், விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் சி ஜோதிராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் பங்கேற்றனர். கடந்த சில நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மலைராஜன் என்பவரின் படகை இலங்கை கடற்படையினர் ரோந்து கப்பலை மோதி மூழ்கடிக்க செய்தனர். அதில் வில்வராஜ் என்ற மீனவர் காணாமல் போனதாக கூறப்பட்டது. இதனையடுத்து வில்வராஜையும் படகையும் மீட்டுத்தர கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கடந்த 8 நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் 8 நாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு பிறகு இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் முட்டி மூழ்கடிக்கப்பட்டு கடலிலே இறந்து போன வில்லவராஜை உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் மீட்டு தரணும்னு கடந்த 8 நாட்களாக நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இருந்தோம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறோம். வில்லவராஜுக்கு உடனடியாக மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக நிவாரணம் வழங்கணும். இதனிடையே காணாமல் போன மீனவர் வில்வராஜை தேட இலங்கை அரசு அனுமதி அளித்ததை அடுத்து 2 படகுகளில் 12 மீனவர்கள் வில்வராஜை தேடி சென்றனர். ஆனால் அவரை மீட்க முடியாமல் ஏமாற்றத்துடன் அவர்கள் கரை திரும்பினர். இதனிடையே வில்வராஜை கண்டுபிடிக்கும் வரை காலவரம்பற்ற உண்ணாவிரதம் நடைபெறும் என ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் ஜேசுராஜ் கூறியுள்ளார்.
வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களும் அலுவலர்களுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அச்சுறுத்தலுக்கு தீர்வு காண கோரியும் நாட்டுப்படகு மீனவர்கள் சுருக்கு வலை தள்ளு வலைகளில் மீன்பிடிப்பதை ஒழுங்குபடுத்த கோரியும் புதுகை விசைப்படகு மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீன்வளத்துறை அலுவலர்களுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதையொட்டி மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டனர். நேற்று விடுமுறை தினம் என்பதால் இன்று காலை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கடந்த ஒரு வார காலமாக இலங்கை கடற்படையினரையும் நாட்டுப்படகு மீனவர்களையும் கண்டித்து ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தினோம். மீன்துறை அதிகாரி அவர்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் மணமேல் குடியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் சுமூகமான நிலை ஏற்பட்டதால் அனைத்து விசைப்படகு மீனவர்களும் தொழிலுக்கு செல்வோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் உள்பட தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட கிழமை நீதிமன்றங்களில் லோக் அதாலத் என்ற மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் இன்று 7000 வழக்குகள் மீதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் நிலுவையில் உள்ள 500,000 வழக்குகளை விசாரித்து தீர்வு காணும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தோறும் லோக் அதாலத் மூலம் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் உள்ள கிழமை நீதிமன்றங்களில் இன்று 7000 வழக்குகள் விசாரணை செய்யப்படுகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் 2 அமர்வுகளில் 251 வழக்குகள் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றன. இதில் மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், உள்ளாட்சி அமைப்பு மற்றும் இதர வழக்குகள் விசாரணை செய்யப்படுகின்றன. எங்க கேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இருந்ததுங்க. இங்க வந்த பிறகு இந்த கேஸ் முடிஞ்சது. அங்கே 3 வருஷம் ஒரு செக் கேஸ் நடந்துருந்து, அங்கே 3 வருஷம் முடியாத கேஸ் இங்கே வந்து 1 நாளில் முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ நடந்து நான் பார்த்த வரைக்கும் 2-3 முகாம் நான் சந்திச்சிருக்கேன். எல்லா முகாம்லையும் நல்லபடியாக நடந்துருக்கு. ஆனால் இது வந்த பின்னால் மக்களுக்கு ரொம்ப அது சீக்கிரம் கேஸ் எல்லாம் முடியுது, முடிச்சு கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சென்னை மாநகரின் புதிய காவல்துறை ஆணையராக டி கே ராஜேந்திரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக காவல்துறையின் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த டி கே ராஜேந்திரன் சென்னை மாநகரின் 101வது காவல்துறை ஆணையராக இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். சென்னை மாநகர காவல்துறை ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆணையர் எஸ் ஜார்ஜ் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டி கே ராஜேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதிதாக பதவியேற்ற ஆணையர் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்வதாக உறுதியளித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த செவலூரில் அடிப்படை வசதி கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மணப்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட செவலூர் பகுதி மக்கள் அங்குள்ள தார் சாலை குண்டும் குடியுமாக இருப்பதாகவும் தங்கள் பகுதிக்கு நகர்ப்புற மின் விநியோகம் கிடைப்பது இல்லை என்றும் கூறி செவலூர் அரசு பள்ளி முன்பு இன்று சாலை மறியலில் இறங்கினர். காவிரி குடிநீரை சரியாக வழங்குவது இல்லை, தெரு விளக்குகள் சரியாக எரிவது இல்லை எனவும் மறியலின் போது குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது அந்த வழியே சென்ற 2 அரசு பேருந்து, 2 மினி பேருந்துகளையும் மக்கள் சிறைபிடித்தனர். காவல்துறையின் சமரசத்திற்கு பின் மறியல் கைவிடப்பட்டது. இந்த மறியலால் மணப்பாறை வீரப்பூர் சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செவலூரில் இருந்து பனந்தோப்பு வரைக்கும் ரோடு எந்தவித சாத்தியமும் இல்லை. அந்த சாத்தியம் இல்லைன்னு பலமுறை பல அதிகாரிகள்கிட்ட சொல்லி எந்த வேலையும் நடக்கலை. அதனால் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு சாலை மறியல் பண்ணியிருக்கோம். 5 வருஷமாக நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ரோடு போட்டு 5 வருஷமாக சார். எதுக்குமே தண்ணி வசதி கிடைக்கல, ரோடு சரியில்லை, டவுன் சப்ளை கட்டிருந்தோம் அதுவும் கிடைக்கல. நாங்கள் வந்து இப்போ காலேஜ் ஸ்கூலு இதுக்கெல்லாம் போனால் கூட தார் ரோடு சரியில்லை. அதே மாதிரி லேடிஸு எல்லாம் அங்கேருந்து நைட்டு வரணுனாலும் பயப்படுறாங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெற இருக்கும் நவராத்திரி விழாவை ஒட்டி சுசீந்திரத்திலிருந்து முன்னுதித்த நங்கை அம்மனை ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவிதாங்கூர் மன்னர் ஆட்சிக் காலத்திலிருந்தே கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் பிறகு இந்த விழா திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவிற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன், முன்னுதித்த நங்கை அம்மன், வேளிமலை முருகன் ஆகிய சுவாமிகளின் சிலைகள் பள்ளக்கில் ஊர்வலமாக கொண்டு செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பல்வேறு இசை வாத்தியங்கள் முழக்கங்களோடு நடைபெற்ற இந்த பள்ளக்கு ஊர்வலத்தில் கேரளம் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கை அம்மன் சக்தி பீடங்களில் பிரதானமான ஒரு கோவில். இங்கிருந்து அம்பிகை திருவனந்தபுரம் நவராத்திரி மண்டபத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இன்று இரவு
பத்மநாபபுரம் தங்கி நாளை அங்கிருந்து புறப்பட்டு உடவால் எடுத்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்கு நடைபெறும். அஞ்சல் துறையின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து கூறி அஞ்சல் துறையின் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தேசிய அஞ்சல் வாரம் கொண்டாடப்படுகிறது. இதுபற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். மக்களின் அன்றாட வாழ்வில் முக்கிய பங்கு வகித்து வருவது அஞ்சல் துறை. நாடு முழுவதும் 1,54,979 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன. உலகில் தொலைத்தொடர்பு துறை மிகவும் வளர்ந்து மின்னஞ்சல், வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி பரிமாற்றம் என அது பல்வேறு வளர்ச்சிகளை அடைந்திருந்தாலும் கூட இன்றும் அஞ்சல் சேவையின் தேவை மிகவும் இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. அந்த பர்சனல் டச்சு இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்குது. ஒரு மெசேஜ் அனுப்புறது சில ஆண்டுகள்லேயே திரும்பியும் அந்த ஹேபிட் ஆஃப் லெட்டர் ரைட்டிங் திரும்ப கூட வரலான்னு நான் நம்புகிறேன். எங்கிட்ட வந்து ஒரு யூனிக் சர்வீஸ் இருக்குது, அதாவது ஹைப்ரிட் மெயில்னு சொல்லுவோம். அதாவது இ போஸ்ட், அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்தே ஒரு மெயில் அனுப்பலாம். ஒருத்தருக்கு இமெயில் ஐடி இல்லாத ஒருவருக்கு கூட நீங்கள் ஒரு கடிதம் அனுப்பலாம். மகாத்மா காந்தி சிறைவாசத்தின் போது எழுதிய கடிதங்களும் நேரு தனது மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்களும் இந்திய வரலாற்றில் முக்கியமானவை. இன்று வரை நமது உறவினர்கள் நண்பர்களின் சுக துக்கங்களை ஏந்தி வரும் தூதுவனாக விளங்குவது அஞ்சல்தான். அஞ்சல் ஊழியர் நமது குடும்பத்தின் அங்கமாகவும் இருந்தார். ஆனால் இன்று அவர்களது எண்ணிக்கை குறைந்து வருகிறது. எனினும் கடிதங்களுக்கான தேவை குறையவில்லை என்கிறார் ஓர் அஞ்சல் ஊழியர். எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தபால்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே பொதுமக்கள் தொடர்புள்ள ஒரு நிறுவனத்துனா தபால் லாக்கா தான், அஞ்சலகம் தான். பல்வேறுபட்ட தகவல் தொடர்பு அதிகமாக இருந்தாலும், இமெயில், எஸ்எம்எஸ் போன்ற அதிகமான தொடர்புகள் இருந்தாலும், வெளிநாட்டில் அயல்நாட்டில் உள்ள மக்கள் இங்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்திய அஞ்சல் துறை பல முன்னணி ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுடன் இணைந்து பார்சல் சேவையை வழங்கி வருகிறது. நவீன உலகுக்கு ஏற்ப ஸ்பீட் போஸ்ட், பிசினஸ் போஸ்ட், இ போஸ்ட், எக்ஸ்பிரஸ் பிசினஸ் பார்சல், பண பரிமாற்ற சேவைகளையும் அஞ்சல் துறை மக்களுக்கு அள்ளி வழங்கி வருகிறது. அஞ்சல் தலைகள் நமது நாட்டின் விடுதலை போர், முக்கிய தலைவர்கள், பண்பாடு போன்றவற்றை விளக்கும் அருங்களஞ்சியங்கள். இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மதுரையில் அருங்காட்சியகம் ஒன்று உள்ளது. அங்கு பழமையான அஞ்சல் பெட்டிகள், அரிய புகைப்படங்களும் உள்ளன. நம்மளுக்கு கொஞ்சம் லீடர்ஸும் தெரியும், எல்லா லீடர்ஸும் தெரியாது. ஆனால் இந்த ஸ்டாம்ப்ஸ் மூலமாக நம்ம எல்லா லீடர்ஸையும் தெரிஞ்சுருக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் புதுசாக மை ஸ்டாம்ப்னு ஒன்று விட்டுருக்கு. நம்ம ஃபோட்டோவையும் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட ஃபோட்டோ ஸ்டாம்பில் வரும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பகுதிகளுக்கும் அஞ்சல் சேவை அளித்து கால மாற்றத்திற்கு ஏற்ப மக்களுக்கு பணியாற்றி நமது நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் அஞ்சல் துறையின் சாதனை அற்புதமானது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து சி முகிலன் மற்றும் எஸ் லோகேஷ். சீன ஓபன் டென்னிஸ் போட்டி இறுதிக்கு முன்னேறினார் நடால். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நாஞ்சிங் படுகொலை தொடர்பான புதிய 47 ஆவணங்களை யுனெஸ்கோ அமைப்பு தனது ஆவண தொகுப்பில் சேர்த்துள்ளது. இரண்டாம் உலகப் போரில் சீனா மீது படையெடுத்த ஜப்பானிய ராணுவம் நாஞ்சிங் பகுதியில் படுகொலைகளில் ஈடுபட்டது. 1937 ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்கி 6 வாரங்களாக நடந்த இந்த படுகொலையில் 3,00,000 சீன மக்கள், ஆயுதம் மற்றும் ராணுவத்தினர் கொன்று குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் உலக படுகொலைகள் தொடர்பான உலக பதிவேடு ஒன்றை உருவாக்கியுள்ள ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு சீனாவில் இருந்து கிடைத்த நாஞ்சிங் படுகொலை தொடர்பான புதிய 47 ஆவணங்களை தனது பதிவேட்டில் இணைத்துள்ளது.
வருங்கால சந்ததியினருக்கு இந்த ஆவணங்கள் பயன்படும் என யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ரஃபேல் நடால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்று வரும் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் மூன்றாம் நிலை வீரரான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் இத்தாலி வீரர் ஃபேபியோ ஃபோக்னனி உடன் மோதினார். 1:45 விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தில் 7-5, 6-3 என்ற நேர் செட்களில் நடால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். ஜப்பான் ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்களான ஸ்டான் பாவ்ரிங்கா, பெனாட் பேரே இருவரும் இறுதிப் போட்டியில் மோதவுள்ளனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீரரான ஸ்விஸ் நாட்டின் ஸ்டான் பாவ்ரிங்கா 6-4, 7-6 என்ற நேசுக்களில் லக்சம்பர்க் வீரரான கிளஸ் முலரை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். 2வது அரையிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் வீரர் கெய் நிஷிகோரியை 1-6, 6-4, 6-2 என்ற செட்களில் பிரான்ஸ் வீரர் பெனாய்ட் ஃபேரியை வீழ்த்தி இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் வாவ்ரிங்கா, பெனாய்ட் இருவரும் பலப்பரீட்சை நடத்த உள்ளனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் இன்று கேரளா பிளாஸ்டர்ஸ் அணி மும்பை அணியுடன் மோதுகிறது. கொச்சியில் இன்றிரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. முன்னதாக நேற்றிரவு எஃப்சே புனே சிட்டி அணிக்கும் நார்த் வெஸ்ட் யுனைடெட் அணிக்கும் போட்டி நடைபெற்றது. புனே நகரில் உள்ள ஸ்ரீ சிவ் சத்ரபதி திடலில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் கோல் எதுவும் விழாத நிலையில் 2வது பாதியின் 73வது நிமிடத்தில் நார்த் ஈஸ்ட் வீரர் ரால்டே தவறுதலாக சேம் சைட் கோல் அடித்தார். இதனால் 1-0 என புனே அணி வெற்றி பெற்றது. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமருக்கு 2 ரூபாய் உயர்ந்து 2501 ரூபாய்க்கும் சவரன் 20,008 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 20 ரூபாய் உயர்ந்து 26,750 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 39.90 ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி 1 கிலோ 37,325 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் கிராமுக்கு 46 ரூபாய் குறைந்து 1 கிராம் 2,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசுவை கொன்றதாக 4 மீது தாக்குதல், உத்தரப்பிரதேசத்தில் கலவரம், 21 பேர் கைது. தெலுங்கானாவில் முழு அடைப்பால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, விவசாய கடன்களை ரத்து செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போராட்டம். தன்னுடைய தரப்பை வெளிப்படுத்தவே தலைமறைவாக இருந்தேன், கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்படும் யுவராஜின் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. திமுக ஆட்சி வந்தால் மீனவர் நலன் காப்போம், விடியல் மீட்பு பயணத்தில் முக ஸ்டாலின் பேச்சு. இத்துடன் வேந்தரின் ஊற்றிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.